வணக்கம். ஜெம் துளிகள். மயிலாடுதுறை அருகே அடகு கடையின் சுவரை துளையிட்டு மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா ஆலங்குடி கிராமத்தில் புதுப்பிடாகை கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் ஃபைனான்ஸ் மற்றும் அடகு கடை நடத்தி வருகிறார். இவர் வழக்கம்போல் கடையை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் அந்த வழியாக சென்றவர்கள் கடையின் பக்கவாட்டு சுவர் துளையிடப்பட்டு இருப்பதாக சதீஷ்குமாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலினை அடுத்து விரைந்து வந்து பார்த்தபோது கடையின் பக்கவாட்டு சுவர் துளையிடப்பட்டு 2 சிசிடிவி கேமரா, 5 கிராம் நகைகள், லேப்டாப் மற்றும் 20,000 பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து சதீஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குத்தாலம் காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரத்தில் 3 ஆண்டுகளில் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 15,000 மது பாட்டில்கள் அழிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை ராமநாதபுரம் ஆகிய பகுதியில் உள்ள சோதனையில் அனுமதி இல்லாமல் கொண்டுவரப்பட்ட மற்றும் பதுக்கி வைத்திருந்த சுமார் 15,000 மது பாட்டில்களை காவல்துறையினர் 3 ஆண்டுகளில் பறிமுதல் செய்தனர். பிடிப்பட்ட மது பாட்டில்களை ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை சரக பகுதியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருந்தது. இதனை அடுத்து அனைத்து மது பாட்டில்களையும் ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம் காத்தான் அருகே புறவழிச்சாலை பகுதியில் இருக்கும் கலால் துறை உதவி இயக்குநர் குருச்சந்திரன் முன்னிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி மது பாட்டில்களில் இருந்த மதுபானத்தை கொட்டி அழித்தனர். இதில் ராமநாதபுரம், கேணிக்கரை பஜார், கீழக்கரை, திருப்புல்லானி உள்ளிட்ட காவல்துறையினர் மதுவை அழித்து பாட்டில்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து பாட்டில்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு நீதிமன்ற கணக்கில் காட்டப்பட்டது. உத்தரமேரூர் பகுதியில் வேட்புமனு தாக்கலின் போது வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க தவறியதால் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் காவல்துறையினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இதை அடுத்து உத்தரமேரூர் பேரூராட்சியில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் 18 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மேலும் உத்தரமேரூர் பேருந்து நிலையம் அருகே பட்டாசு வெடித்து அண்ணா, அம்பேத்கர் மற்றும் பெரியார் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைக்கு மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், அமைப்பு செயலாளர் கணேசன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அப்போது பேரணியாக சென்ற அதிமுகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பேரூராட்சி அலுவலகத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ஆவடி மாநகராட்சி பகுதியில் வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஆவடி மாநகராட்சியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு அதிமுக வேட்பாளர்கள் 48 பேர் வார்டு கவுன்சிலர்கள் பதவிக்கு ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஆவடி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் பழைய தாலுகா அலுவலகம் அருகே உள்ள முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர், முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் தலைமையில் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். கடையநல்லூர் நகராட்சியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் 4 மாத கர்ப்பிணி பெண் வேட்புமனு தாக்கல் செய்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சியில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 3 வார்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள 22 வயதான இளம் பட்டதாரி முருகேஸ்வரி 4 மாதம் கர்ப்பிணியாக உள்ளார். இதனைத் தொடர்ந்து முருகேஸ்வரி, டாக்டர் முகமது ராபி, அன்னக்கிளி அபு ஆகிய மூவரும் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக 4வது வார்டில் முருகேஸ்வரியும், 6வது வார்டில் டாக்டர் முகமது ரஃபியும், 20வது வார்டில் அன்னக்கிளி அபுவும் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். அவர்களுடைய தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியை நல்லாசியை தொடர்ந்து நடத்திடவும் அவர்களுக்கு வாக்களிக்கும்படி வாக்காளர் அனைவருக்கும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேசிய காங்கிரஸில் தென்காசி மாவட்டம் கனநல்லூர் நகராட்சி 4வது வார்டில் இந்த பெண் முருகேஸ்வரி தமிழ்நாட்டிலே இளம் வயது காங்கிரஸ் வேட்பாளர், 4 மாத வயது கர்ப்பிணி வைத்ததை விட நம்முடைய நகராட்சியை, நம்முடைய வார்டை மேன்மையாக கொண்டு வருவதற்கு நல்ல திறமையாக முயற்சி செய்து இந்த வார்டை திறம்பட நடத்தி கொடுப்பார்கள்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து கட்சியினரும் ஒரே நாளில் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள காஞ்சிபுரம் மாநகராட்சி, குன்றத்தூர், மாங்காடு நகராட்சி மற்றும் வாலஜாபாத் உள்ளிட்ட பேரூராட்சி அலுவலகங்களில் புதன்கிழமை வரையில் 114 நபர்கள் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுவதையொட்டி நேற்று காலை 10 மணி முதல் திமுக, அதிமுக, பாமக, மக்கள் நீதி மய்யம், பாஜக உள்ளிட்ட பிற கட்சிகள் மற்றும் சுயேட்சையினர் என மொத்தம் 436 நபர்கள் ஒரே நாளில் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். மேலும் இதுவரையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 156 பதவிகளுக்கு 550 நபர்கள் போட்டியிட வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. குன்றத்தூர் நகராட்சி 18வது வார்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் சையத் இம்ரான் வேட்புமனு தாக்கல் செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி 18வது வார்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் சுயேட்சை வேட்பாளராக சையத் இம்ரான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் நகராட்சி அலுவலகத்தில் சையத் இம்ரான் தனது வேட்புமனுவை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சையத் இம்ரான் குன்றத்தூர் நகராட்சியில் 18வது வார்டில் ஏணி சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அனைத்து ஜாதி மத வேறுபாடின்றி அனைவருக்குமாக உழைக்க இருப்பதாகவும் வார்டில் உள்ள அடிப்படை பிரச்சனையான சாலை வசதி, குடிநீர் வசதி உடனுக்குடன் தீர்த்து வைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அல்லா பகஷ்பாய் மற்றும் செயலாளர் எங்களுடைய அசலம் பாஷா மற்றும் பொருளாளர் முஸ்தபா அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஹெல்ப்பால் எங்களுக்கு வந்து நிற்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. 18வது வார்டில் குன்றத்தூரில் நமக்கு வந்து எல்லாமே ஜாதி மதம் வேற்றுப்பாடெல்லாம் கிடையாது. எல்லாமே எல்லாமே எங்களுக்கு வந்து சகோதரர்கள் தான். முக்கியமான விஷயம் என்னென்னா தெரு நிறையா வந்து தெருவுக்குள்ளே சாலைகளில் பார்த்தீங்கன்னா விளக்கு இல்லாமல் இருக்குது. தாம்பரம் மாநகராட்சி 28வது வார்டில் இளம் வழக்கறிஞர் ஆசியா வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் திமுக, அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகிறது. இந்நிலையில் விஜய் மக்கள் இயக்கம் நகர்ப்புற ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் தாம்பரம் மாநகராட்சியில் 3வது வார்டில் தனித்து போட்டியிடுகிறது. அந்த வகையில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தாம்பரம் மாநகராட்சி 28வது வார்டில் இளம் வழக்கறிஞர் ஆசியா வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி பெருங்களத்தூர் மண்டல அலுவலகத்தில் விஜய் ரசிகர்களுடன் ஊர்வலமாக சென்று 53வது வார்டில் ராஜேந்திரன் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான விஜய் ரசிகர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம், என் பெயர் ஆசியா, நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். இந்த தாம்பரம் மாநகராட்சியில் வந்து 28வது வார்டில் வந்து நான் கவுன்சிலராக வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கணவர் வந்து விஜய் மக்கள் இயக்கம் இயக்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்கிறார். ஸோ அவரோட சார்பாக நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம். ஸோ தாம்பரம் வந்து மாநகராட்சியாக மாறினக்கு பிறகு இங்கே வந்து கவுன்சிலராக நாங்கள் எலெக்ட் ஆகிருக்கிற இது மனு தாக்கல் பண்ணியிருக்கிறனால இங்கே இருக்கிற சில குறைகள், தண்ணீர் பிரச்சனை, ரோடு சரியாக இல்லை, ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் தீர்க்கிறதுக்காக விஜய் மக்கள் இயக்கத்தின் கட்சியின் சார்பாக நாங்கள் இளைஞர் அனைவரும் சேர்ந்து இந்த குறைகள் தளபதியின் ஆசிர்வாதத்தோடு நாங்கள் இங்கே வந்து நிறைவேற்றுவோம்.
பவானி ஜாம்பை பேரூராட்சியில் திமுக அதிமுக சுயேட்சை என 16 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகில் உள்ள ஜாம்பை பேரூராட்சி பகுதியில் உள்ள 15 வார்டுகளில் அதிமுக திமுக கம்யூனிஸ்ட் மற்றும் சுயேட்சைகள் பலர் மனு தாக்கல் செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக ஒரு சிலர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் மற்றும் சுயேட்சைகள் என 16 பேர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் ஜம்பை பேரூராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஆனந்தகுமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் மகேந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் ஜம்பை பேரூராட்சியில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கோவையில் தொடர்ந்து 5 மணி நேரம் இடைவிடாமல் இரட்டை சிலம்பம் சுற்றி 4 வயது சிறுவன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் வித்யாஸ்ரீ தம்பதியினருக்கு 4 வயதான விதுன் என்ற மகன் தனியார் பள்ளியில் LKG படித்து வருகிறார். இவர் கடந்த 4 மாதங்களாக சிலம்பம் பயிற்சியாளர் பிரகாஷ் என்பவரிடம் விளையாட்டுக்கலை பயிற்சி மையத்தில் சிலம்ப கலையை பயின்று வருகின்றார். இந்நிலையில் தமிழக அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவன பணியிடங்களில் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டில் சிலம்பம் விளையாட்டை சேர்த்து தமிழக முதலமைச்சர் அரசாணை வெளியிட்டுள்ளார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள மைதானத்தில் அலங்கார இரட்டை சிலம்பத்தை 2 கைகளிலும் சுமார் 5 மணி நேரம் இடைவெளி இல்லாமல் சிறுவன் விதுன் தொடர்ந்து சுற்றி சாதனை படைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து இவரது இந்த சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது மட்டுமல்லாமல் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். என்னுடைய மாடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து 5 மணி நேரம் உலக சாதனை பண்ணுறாரு. கம்பு சுற்றி இரட்டை கம்பு பண்ணுறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இரட்டை கம்பு சிலம்பம் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்முடைய தமிழக முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய தற்காப்பு கலை சிலம்பத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இடஒதுக்கீடு வழங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க வேலைவாய்ப்புகள் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. அதனால் வந்துட்டு அவருக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக வந்துட்டு நாங்கள் வந்து நினைச்சோம் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு இந்த உலக சாதனை சப்மிட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்துட்டு என்னுடைய மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 மாத காலமாக வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா பயிற்சி கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் முழுமையாக வந்துட்டு செய்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி முடிச்சுக்கிறாரு. நம்முடைய அமைப்பு இங்கே எங்கே இருக்கிறோம் அப்படின்னாக்கா கோவை மாவட்டத்தில் உள்ள சின்னவரம்பட்டி அப்படிங்கிற பகுதியில் முருகனார் வச்சு எங்களுடைய பயிற்சி வகுப்பு நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு வகையான விளையாட்டுகள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். நம்முடைய சிலம்பு விளையாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, வாழ்வீச்சு, சுருள்வாள், வேல்கம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மான் கொம்பு, அந்த மாதிரி வந்துட்டு பல வகையான விளையாட்டுகள் சொல்லி கொடுத்துருக்கோம். அது மாதிரி அடிமுறை கலைகளும் நம்முடைய தமிழகம் ட்ரெடிஷ்னல் விளையாட்டு மட்டுமே இங்கே பயிற்சி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் வந்துட்டு இது போன்ற இன்னும் ஒரு சில மாணவர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் வரைக்கும் வந்துட்டு அச்சீவ் பண்ண மாணவர்கள் அவர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பல மாணவர்கள் வந்துட்டு உலக சாதனை படைக்க வந்துட்டு இருக்காங்க. இது போன்ற மாணவர்களுக்கு வந்து கின்னஸ் உலக சாதனைக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சா அது வந்துட்டு கண்டிப்பான முறையில் வந்துட்டு நாங்கள் அதுலேயுமே வந்து எங்களுடைய அணி வந்துட்டு சிறப்பான ஒரு கரூரில் கந்துவட்டி கும்பலின் ஜாதி வெறியாட்டத்தை கண்டித்து பல்வேறு அமைப்புகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டத்தில் தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் கருப்பையா தலைமையில் கந்துவட்டி கும்பலின் ஜாதி வெறி சட்டத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட அளவிலான முக்கிய நிர்வாகிகளும் மக்கள் அதிகாரம், ஆதி தமிழர் முன்னேற்றக் கழகம், சாமானிய மக்கள் நலக்கட்சி உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் வட்டி கும்பலின் கொடுமைகள் குறித்து பொது விசாரணை நடத்தப்பட வேண்டும், மேலும் அப்பிப்பாளையம் கிராமத்தில் கந்துவட்டி கும்பல் வீடு புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பலை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடு காவல்துறையை மாவட்ட நிர்வாகமே கந்து வட்டி கும்பல் மீது பொது விசாரணை நடத்திடு. கந்து வட்டி கும்பலின் திருவாரூர் நகராட்சிக்குட்பட்ட 30 வார்டுகளுக்கும் அதிமுகவினர் ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட 30 வார்டுகளிலும் அதிமுகவின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 30 பேரும் ஒரே நாளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். குறிப்பாக நகர செயலாளர் மூர்த்தி, மாவட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் கலியபெருமார் உள்ளிட்டோர் ஒரே நாளில் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர்.
ஆர் எஸ் மங்கலத்தில் ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு சென்ற 900,000 பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் மருத்துவமனை அருகே தேர்தல் பறக்கும் படை அலுவலர் சுவாமிநாதன் தலைமையிலான அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது காரில் உரிய ஆவணங்கள் இன்றி 900,000 பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் காரை ஓட்டி வந்த ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தைச் சேர்ந்த மாரிமுத்துவிடம் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. பவானி நகராட்சி தேர்தலில் போட்டியிட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை என 32 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சி பகுதியில் மொத்தம் உள்ள 27 வார்டுகளிலும் அனைத்து கட்சியினர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் பலர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக சார்பில் முத்துசாமி உட்பட 12 பேரும், பாஜக சார்பில் கண்ணன் உட்பட 6 பேரும் என 32 பேர் பவானி நகராட்சி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பவானி நகராட்சி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. காரைக்காலில் ஆத்மா குழுவை சார்ந்த 12 குழு பெண்களுக்கு கால்நடைத்துறை சார்பில் தலா 5 வளர்ப்பு கோழி குஞ்சுகள் வழங்கும் திட்டத்தினை வேளாண் அமைச்சர் சந்திர பிரியங்கா துவக்கி வைத்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகாம் மூலம் விவசாயிகளுக்கு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆத்மாவின் கீழ் இயங்கும் 29 கால்நடை குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் 5 கடக்நாத் கோழி குஞ்சுகள் வீதம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனை அடுத்து நெடுங்காடு மற்றும் கோட்டுச்சேரி பகுதியில் 12 மகளிர் குழு உறுப்பினர்கள் தலா 5 கோழி குஞ்சுகளையும் அதன் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய சொட்டு மருந்தையும் அமைச்சர் சந்திர பிரியங்கா வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கூடுதல் வேளாண் இயக்குநர் செந்தில்குமார், கால்நடைத்துறை இணை இயக்குநர் லதா மங்கேஸ்வர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் அருகே ஆவணம் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் விதிகளின்படி வருவாய்த்துறையினர் தொடர்ந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை பகுதியில் வாகன சோதனையில் ராமநாதபுரம் துணை வட்டாட்சியர் ஸ்ரீதரன் தலைமையில் பறக்கும் படையினர் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் வந்த திருப்பலைக்குடியைச் சேர்ந்த வேலு என்பவர் எந்தவித ஆவணங்களும் இன்றி வைத்திருந்த 74,500 ரூபாயை பறிமுதல் செய்து ராமநாதபுரம் நகராட்சி ஆணையாளரிடம் ஒப்படைத்தனர். இதில் ராமநாதபுரம் பஜார் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் முத்துராமன் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர். தென்காசி அருகே கல்லத்து கிராமத்தைச் சேர்ந்த மகளிர் குழுவைச் சேர்ந்த பெண்கள் முதன்முறையாக விமானத்தில் பயணம் செய்தனர். தென்காசி மாவட்டம் கல்லத்து கிராமத்தைச் சார்ந்த மகளிர் குழுவைச் சேர்ந்த 34 பெண்கள் குழுவில் வரும் லாபத்தை சேமித்து வைத்து முதல் முறையாக விமான பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் 34 பெண்களும் மதுரை விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மகளிர் குழு தலைவர் மெர்சி, 20 வருடமாக மகளிர் குழுவில் வரும் லாபத்தை வைத்து வருடம் ஒருமுறை சுற்றுலா செல்வோம். அந்த வகையில் கடந்த ஒரு வருடமாக
சேமித்து வைத்த பணத்தில் விமானம் மூலம் சென்னை வந்துள்ளதாகவும் இங்கிருந்து மெட்ரோ ரயிலில் கடற்கரைக்கு சென்று சுற்றி பார்க்க உள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மகளிர் சுய உதவி குழுவில் உள்ள அனைவரும் பீடி சுற்றும் தொழில் செய்து வருகின்றனர். மேலும் விமானத்தை தூரத்திலிருந்து மட்டுமே பார்த்தவர்கள் தற்போது முதன்முறையாக விமானத்தில் பயணித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மேலும் அடுத்தடுத்து விமானங்களில் வெளி மாநிலத்திற்கு சுற்றுலா செல்ல இருப்பதாக தெரிவித்தார். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.